என்ன கதை மாஸ்டர்? என்ன கதை யோசிச்சு மட்டும் எல்லாம் எடுத்து இப்போ யுத்தம் தொடங்கினாடா. ஓ, இனி உலகம் கடைசி காலம் நெருங்க கொள்ள அப்படித்தான்டா யுத்தம் தான், எல்லா இடத்துலையும் யுத்தம் தான். அதுதான் அதுதான். ஆனால் அதுக்கு மச்சான் இந்த இஸ்ரேல் வந்து இல்லை யுத்தம் செய்யறதுல ஃபுல் எக்ஸ்பர்ட், என்னடா ஃபுல் பலசாலியல் இஸ்ரேலே. எங்கேருந்தா அங்கே நீ என் பேசி யுத்தம் ஒன்று தொடங்கின உடனே டக்குன்னு சொல்லி அமெரிக்காவும் அடுத்தடுத்த நாளெல்லாம் அப்படியே ஃபுல்லாக போர்டரில் யுத்த கப்பலை கொண்டு நிப்பாட்டி கொள்ளுவேன், அடுத்த நாட்டில் தலை போடாமேன்னு சொல்லி. அதுக்கு போகிறோம் அங்கே காசாக்கு போகிற சாப்பாட்டை நிப்பாட்டி, தண்ணியை நிப்பாட்டி, கரண்ட்டை வெட்டி, இன்டர்நெட்டை கட் பண்ணி எல்லாம் செஞ்சுது. அதுக்கு போகிறோம் ஒசக ஃப்ளைட்டுகளால் இந்த கஃபீடுகளால் போயிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே துண்டு துளாக்கு எல்லாம் ஃபுல்லாக முடிச்சா போகிறது தான். அதுக்கு போகிறது தான் நேருக்கு நேர் போகிறேன். அதெல்லாம் வீரத்தனமாடா. அடே, உனக்கு தெரியுமா எங்கட ஊர் இல்லை? இப்போ நீ ஊருக்கு புதுசே, எங்கட ஊரில் வந்து ஊருக்கே ஃபுல் ஊருக்கே பெரிய முட்டாள் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியா? எனக்கு தெரியுமாடா, எனக்கு எப்படி தெரியும் இந்த ஊரில் இருக்க முட்டாள் யார்? அது பாரு, அது வார வந்தான் எங்கட ஊரில் பெரிய முட்டாள். அது எப்படிடா நீ சொல்லு, இவன் தான் பெரிய முட்டாளுன்னு சொல்லி எப்படி நீ சொல்லு? இல்லை இல்லை, உனக்கு இப்போ நான் ப்ரூஃப் பண்ணி காட்டியேன். இப்போ நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டியேனா? ப்ரூஃப் பண்ணி காட்டுக்கா, காட்டை பார்க்கும், காட்டை பார்க்கும். டே டே, நானா? ஒன்று தான் ஒன்று தான் இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. செல்லுங்களே, பார்த்துக்கோ. இந்த இவ்விடத்தில் 100 ரூபா ஆகிக்குது, இவ்விடத்தில் 500 ரூபா ஆகிக்குது. இந்த ரெண்டுலேயும் எது பொறுமதியில் கூடேன்னு சொல்லி சரியாக சொன்னா அதை நான் உனக்கு தாரேன். அது ரெண்டுலே, அது ரெண்டுலே கூட 100 ரூபா. இதா 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 இதா. கண்டா, நான் சென்னை முட்டாள் என்று சொல்லி கண்டா, ப்ரூவ் பண்ணியே காட்டின, ப்ரூவ் பண்ணியே காட்டின. இந்த ஊரில் இருக்க பெரிய முட்டாள் இவன் தான். ஓடா, மாறசீருண்டு, நீ மாறாளுண்டேடா. நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் இவனை ப்ரூஃப் பண்ணி காட்டிக்கு தெரியுமா? சரி சரி, லேட் ஆகுது, நான் பேத்துட்டு வாருடா. இந்த நீங்க தானே இப்ப என் கூட்டாளிக்கிட்ட 100 ரூபா எடுத்துக்கிட்டு போனது? ஓ, நான் தான், நான் தான். நீங்க அந்த எடுத்த 100 ரூபாய்க்கு எடுத்து செஞ்ச? அதுக்கு பனி சொண்டை தீண்டிட்டு பிளேண்டி ஒன்று குடிச்சேன். உங்களுக்கு தெரியுமா ஊரில் எல்லாரும் உங்களை முட்டாள் முட்டாளன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா? பைத்தியகாரங்கள், பைத்தியகாரங்கள். ஏ, நீங்க அவங்களுக்கு பைத்தியகாரன்னு சொல்லுங்க. நீங்க செய்த வேலையால தானே உங்களுக்கு அவங்க எல்லாம் முட்டாளன்னு சொல்லுங்க. ஏ, உங்கள்கிட்ட இப்ப அவர் கேட்ட 500 ரூபா பொறுமதி கூடியா, 100 ரூபா பொறுமதி கூடியான்னு சொல்லி. நீங்க 100 ரூபா பொறுமதி கூடியன்னு சொல்லி 100 ரூபா எடுத்துக்கொண்டு போனேன், 500 ரூபா எடுக்கீங்க உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுமா இது எனக்கு அவர் இப்படி செஞ்சது எத்தனாவது தடவை தெரியுமா? 100 ரூபா பெருசா, 500 ரூபா பெருசான்னு சொல்லி உங்களை மாதிரி ஊருக்கு புதுசாக வந்தாக்கள் அவர் கிட்ட வச்சுக்கொண்டு என்கிட்ட கேட்குற இது 34வது தடவை. 100 ரூபா பெருசா, 500 ரூபா பெருசான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஊருக்கு புதுசாக யாசரி வந்தால் என்ன முட்டாளாக்கணும்னு நினச்சிக்கொண்டு அப்படி செய்தவர். அந்த டைமுக்கு நான் கேட்ட ஃபெஸ்ட்னாலே, என்கிட்ட கேட்ட ஃபெஸ்ட்னாலே நான் 500 ரூபா தான் பெருசுன்னு சொல்லி அந்த 500 ரூபா எடுத்தாக்க அதுக்கு பிறகு அவர் 33 தடவையும் எனக்கு அப்படி செய்தல்லே. என்ன முட்டாளாக்குன்னு நினச்சிக்கொண்டு ஊருக்கு புதுசாக யார் சரி வந்தால் அப்படி கண்டினியூவாக செஞ்சு கொண்டே போகிறவர். 100 ரூபாட 33 தடவை எடுத்தா சுட்டியிருந்தான் நான். பாகமூலாம் உங்களை முட்டாளன்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தான் உங்கள்கிட்ட முட்டாள் ஆகிக்குது. பாகமூல அவங்க தான் முட்டாள். அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் நாட்டில் நிறைய பேர் அப்படித்தான் அடுத்தாக்களை முட்டாளாக்குன்னு நினச்சி கொண்டு நிற்கிற அவங்களுக்கே தெரியாமல் அவங்க முட்டாளாகு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.